ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள், பூங்காக்கள் இம்மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக என்னுடைய நிதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு சாய்பாபா காலனி பகுதியில் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பாழடைந்து கிடந்த ஒரு பார்க்கை சீர்படுத்தி அதில் வந்து ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைத்து தருவதற்காக இன்று பூஜை போட்டிருக்கிறோம். தமிழக அரசு குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் பூங்காக்களுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும். நிறைய பொது இடங்களை வந்து பில்டிங் பில்டிங்காக கட்டிகிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் வந்து ரேஷன் கடை, அங்கன்வாடி, இதுக்கெல்லாம் வந்து இடப்பற்றாக்குறை இருக்கிறதுன்னு சொன்னால் கூட இவற்றுக்கெல்லாமே வந்து நம்ம குறிப்பாக வளர்கின்ற மாநகரங்களில் அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு திட்டமிடல் அவசியப்படுது. இன்றைக்கி சென்னையிலேயோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ பார்த்துடுவோன்னா அங்கன்வாடி மையங்கள் கட்டுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் இருக்கின்ற பூங்காக்கள் எல்லாம் வந்து நம்ம நகர்ப்புறத்தில் எல்லாம் பில்டிங்காக கட்டிட்டு வந்துட்டோன்னா மக்களுக்கு வந்து ஒரு சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்றே கிடைக்காத ஒரு சூழல் உருவாகிறது. அதனால் நகர் மேம்பாட்டிலே திட்டமிடக்கூடிய பணிகளில் இம்மாதிரி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிதியை செலவழிக்கின்ற பொழுது அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டு திட்டங்களை உருவாக்கினால் அது எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். இப்போ நான் பாட்டுக்கு தனியாக அட்ட சட்டமன்ற தொகுதியில் பூங்காக்கள் இந்த மாதிரி விஷயமா பண்ணுறேன், நகர்ப்புறத்தில் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி திட்டமிடல் பணிகளின் போது இந்த வருஷத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சிட்டியில் எது தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் கூட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்கள் மாதிரி உறுப்பினர்களுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும். ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளை நாங்கள் படிப்படியாக மூடுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு இப்போது திருமண ஹாலு, அதுக்கப்புறம் வீடுகளில் கூட பார்ட்டி நடத்தினா அங்கே வந்து சரக்கு அடிக்கலாங்கிற மாதிரி ஒரு புது விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறதா இன்னைக்கு வந்து மீடியாக்களில் பார்த்தேன். இது எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஒரு பக்கம் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் வந்து கடைகளை மூடுறோம்னு சொல்லிட்டு கடைகளுக்கு பதிலாக அதுக்கு பேசாமல் டோர் டெலிவரியே பண்ணிட்டு போயிடலாமே இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு, இதெல்லாம் எப்படி ஏமாற்ற விஷயம்? நீங்கள் வந்து திருமண இல்லங்களில் வந்து மது அருந்தலாம், அதுக்கு நாங்கள் லைசன்ஸ் கொடுப்போன்னா இன்றைக்கு திருமண நிகழ்ச்சிகளில் வந்து அப்போ இதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களா? இது குடும்பங்கள், பெண்கள் இவங்க எல்லாமே கலந்துக்கிற நிகழ்ச்சியில் இன்னும் வந்து அதிகமான ஒரு மோசமான ஒரு சீரழிவை நோக்கி இந்த அரசு மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது, சீரழிவை நோக்கி மக்களை தள்ளுகிறது. இந்த விதிவிலக்கை அப்படிங்கிறதையும் இந்த புதிதான திருத்தம் அப்படிங்கிறதையும் திரும்ப பெற வேண்டும் தமிழக அரசு அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பாக அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் வைக்கிறோம். எந்த காரணம் கொண்டும் இதை அனுமதிக்கக்கூடாது. ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல பார் வச்சுக்கலாம், இன்னொரு இடத்துல கடை இருக்கலாம், லைசன்ஸை விதவிதமாக அதாவது ஒரு இடத்துல கடை வருதுன்னா அங்கே பிரச்சனை வருதுன்னா அந்த கடையோட பார் லைசன்ஸ் கொண்டு போய் வேறு ஏதாவது 5 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஏதோ வச்சுட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் மறைமுகமாக இந்த அரசு எதையெல்லாம் நேரடியாக செய்ய முடியாதோ அதை மறைமுகமாக மது கொள்கையில் ஈடுபடுத்தி அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் நிதியமைச்சருடைய ஆடியோ விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் குழு நேற்று கவர்னரை சந்தித்திருக்கிறார்கள். இதை கவர்னரும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்வார் என நாங்கள் நம்புகிறோம். பொது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது அது பொய்யாகவே இருந்தாலும் கூட நீங்கள் அதற்கான ஒரு தகுந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அல்லது இதில் வந்து நான் விளம்பரம் தேடுறவங்களுக்கு நான் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன், அதனால் இந்த பிரச்சனை நான் வந்து மறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஆடியோ தன்மையினுடைய அது உண்மைத்தன்மையை மாநில அரசை வந்து அதை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது வந்து ஒவ்வொரு தனித்தனி நிறுவனங்களில் குறிப்பிட்டு அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் நிறைய இடத்துல வந்து யார் எந்தெந்த நிறுவனங்கள் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக சந்தேகம் எழுகிறதோ அவங்க எல்லாத்தையும் வந்து சட்ட ரீதியான ஏஜென்சிங்க வந்து அதை அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைடு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது தான். இது ஏதோ குறிப்பிட்ட நிறுவனங்கள் அப்படின்னு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி போகிறாங்க, வரி ஏய்ப்பு இல்லை நாங்கள் சட்டப்பிரகாரம் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஏஜென்சிஸ் திரும்பி வர போகிறாங்க, இல்லை வந்தால் அதுக்கு வந்து அவங்க விளக்கத்தை கொடுத்தா முடிய போகுது. அதனால் நாங்கள் அரசியல் கட்சிக்காரங்க நடத்துகிற எந்த நிறுவனத்து மேலேயும் யாரும் எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, இல்லை வந்து ரைடே வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி.